Hi and Hello! Welcome to ஆர் Cooking and Vlogs இன்னிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு chicken biryani recipe எனக்கு பிரியாணியே வரல அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணுங்க இப்போ சிக்கனை நாம் மாகினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அடுத்ததா, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பச்சை மிளகாயும் போட போகிறோம் அதனால் மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் தயிர் இந்த தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா பிசைஞ்சு விட்டு அந்த சிக்கன் பீசஸ்க்குள்ளே இந்த மசாலாலாம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி லெக் பீசஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மல் சிக்கன் பீசஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையானது எண்ணெய் நெய் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை ஐந்து சிறிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சனா பிரியாணி மசாலா பத்து பச்சை மிளகாய் புதினா ஒரு கைப்பிடி மல்லித்தலை மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் இந்த சிக்கன் வந்து ஒன் ஹவர் ஊறியிருக்கு அடுத்ததாக முக்கால் கிலோ பாஸ்மதி ரைஸை கழுவி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கோம் குக்கர் சூடானோடனே நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் அடுத்ததாக நம்ம கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் காஞ்சி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ சிப்பு பிரியாணி அலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் ரோஸ்டாக விடணும் இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் ஆனியன் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நாம் மிளகாய் தூள் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை சோம்பு கலவையை சேர்க்குறேன் இது நல்லா வதக்கிருங்க இதோட ஸ்மெல் வந்து நமக்கு தெரிகிற அளவுக்கு வதக்கணும் அடுத்ததாக நாம் எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிறோம் இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க எப்பவுமே பிரியாணிக்கு நல்லா வதங்கியிருக்கணும் அடுத்ததாக நான் தூள் சேர்த்துருக்கேன் எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலாவை சேர்க்குறேன் அடுத்ததாக நான் கொஞ்சம் கலர்க்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க இது முற்றிலும் ஆப்ஷன் தான் பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான் பாஸ்மதி ரைஸுங்கிறனால ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்கள் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க பாருங்க இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க புதினாவை சேர்த்துக்கலாம் இந்த புதினா வந்து பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் எப்போவுமே ரைஸ் வந்து தண்ணி நல்லா கொதிக்கும்போது தான் நம்ம சேர்க்கணும் இதை வந்து நாம் ஒரு தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம் அதனால் தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் இப்போ வந்து நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை அதில் சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் மட்டன் போட்டிங்கன்னா மட்டனை பாதி வேக்காடு விட்டு தான் நீங்கள் வந்து இதில் சேர்க்கணும் இந்த சிக்கன் லெக் பீஸஸை நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி ஒன் ஹவர் விட்டுருக்கோம் மசாலாலாம் அதில் கண்டிப்பாக ஒட்டியிருக்கும் அது வந்து நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டையும் கொடுக்கும் நாம் ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கோம் மேகினேட் பண்ணும்போது இப்போ இந்த ஃபுல் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறோம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு இந்த ரைஸ் கூட பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் கொஞ்ச நாள் நெய் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி நான்வெஜ் பிரியாணி ரெசிபிக்கு நான் வந்து கொஞ்ச தான் நெய் போடுவேன் அப்போ தான் அதோட ஃபுல் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினப்பேன் நல்லா ஸ்பைசியாகவும் நமக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒரு திருப்பு திருப்பி விடுவோம் அடியிலருந்து கிளறி விடுங்க ஆனால் ரைஸ் உடையாமல் இதை ஒரு தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம் ஸோ தண்ணியெல்லாம் அப்புறம்தான் நம்ம குக்கர் மூடி போட்டு அதில் விசிலும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லையோ தான் வச்சுருக்கணும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கலர்ஃபுல்லான சுவையான சூப்பரான ஈஸியான ஒரு பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் சிக்கன் வறுவலோடையும் ரைத்தாவோடையும் சர்வ் பண்ண போகிறேன் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஆராஸ் குக்கிங் அண்ட் வ்லாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்